எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம பைத்தானில் கமெண்ட்ஸ் அப்படின்ற கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். எதுக்கு கமெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணணும், அதை எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முதல்ல கமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, கமெண்ட் வந்து பைத்தான் ஸ்பெசிஃபிக்கான ஒரு கான்செப்ட் கிடையாது. நம்ம வந்து எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை யூஸ் பண்ணாலும் அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேருந்து கமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கண்டிப்பாக இருக்கும். கமெண்ட் அப்படிங்கிறது வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆயிரக்கணக்கான லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் எழுதுகிறோம் அப்படின்னா, நிறைய வாட்டி வந்து ஏதாவது ஒரு லைனை நம்ம பார்க்கும்போது டக்குன்னு வந்து அது எதுக்காக எழுதியிருக்கோம் அப்படின்றது வந்து தெரியாது. இல்லை நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நீங்கள் எழுதியிருக்க ஒரு கோட் வந்து இன்னொருத்தவங்க வந்து பார்த்தாங்கன்னா எதுக்காக அந்த லைன் எழுதியிருக்கீங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு புரியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கமெண்ட்டை எழுதி அந்த கமெண்ட் மூலியமாக நீங்கள் வந்து எதுக்காக அந்த லைனை எழுதியிருக்கீங்க அப்படின்றத வந்து தெரியப்படுத்தலாம். இப்போ வந்து ஒரு உதாரணமாக நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது நம்ம வந்து ஜஸ்ட் வந்து ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறோம்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பிரிண்ட் கோழி அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்காக இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மேலே நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு கமெண்ட்டை வந்து நான் எழுத போகிறேன். அந்த கமெண்ட்டில் இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்றத வந்து நான் தெரியப்படுத்தணும். ஒரு கமெண்ட் எழுதும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த எந்த நீங்கள் கமெண்ட் எழுதணும் அப்படின்னு நினச்சாலும் முதல்ல வந்து ஹேஷ் அப்படின்ற ஒரு சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணணும். இந்த ஹேஷ் சிம்பிளை பார்த்தோன்னே கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, இது வந்து ஒரு கமெண்ட் அப்படின்றத வந்து அது தெரிஞ்சுக்கும். அதுக்கப்புறம் இந்த கமெண்ட்டில் இந்த லைனில் எழுதுகிற நீங்கள் எதையுமே வந்து கம்ப்யூட்டர் பார்க்காது. அதனால் நீங்கள் வந்து இங்கே என்ன வேணால் எழுதலாம். பைத்தான் சின்டாக்ஸில் தான் எழுதணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் எப்படி வேணால் எழுதிக்கலாம் அந்த இடத்துல. அதனால் இப்போ நான் வந்து இந்த ஹேஷ்டேக் போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, திஸ் பிரிண்ட்ஸ் த நேம் கோழி அப்படின்னு நான் எழுதுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து எந்த சின்டாக்ஸ்லையும் இல்லை. இதெல்லாம் வந்து நார்மலாக ஒரு பைத்தான் ப்ரோக்ராமில் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக எரர் வரும். ஆனால் இதை வந்து நம்ம கமெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கனால கம்ப்யூட்டர் என்ன பண்ணணும்னா, இந்த லைனே மிஸ் இதை இந்த லைனே வந்து விட்டுரும், இதை வந்து பார்க்கவே பார்க்காது. இதோட ஒரே யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய லைன்ஸ் எழுதும்போது ஏதாவது ஒரு லைன் வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, இல்லை வந்து யாராவது இதை பார்த்தாங்கன்னா டக்குன்னு புரியாது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்கள் வந்து ஒரு கமெண்ட் போட்டு அந்த லைன் எதுக்காக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்தலாம். அதுக்கு தான் வந்து ஒரு கமெண்ட்ஸ் இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் கமெண்ட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹேஷ் அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கமெண்ட் எழுதணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் எழுதலாம். ஆனால் நம்ம ஹேஷ் போட்டோடனே அந்த லைனில் எழுதுறது மட்டும்தான் வந்து கமெண்ட் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த லைனில் ஏதாவது எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதெல்லாம் வந்து கமெண்ட் ஆகாது. அதையும் நீங்கள் கமெண்ட் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் வந்து நீங்கள் ஒரு ஹேஷ் போடணும். இன்னொரு விதமாக எப்படி கமெண்ட் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணு சிங்கிள் கோட்ஸ், அதாவது 1, 2, 3 மூணு சிங்கிள் கோட்ஸ் போட்டுட்டு இப்போ வந்து நீங்கள் மல்டிப்புள் லைன்ஸில் நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது நீங்கள் இங்கே வந்து என்ன வேணால் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் மூணு சிங்கிள் கோட் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த லைன்ஸ் அதாவது 2, 3 சிங்கிள் கோட்ஸ் எங்கெங்கே போட்டிருக்கீங்களோ அது உள்ளே இருக்க எல்லாமே வந்து கமெண்ட் அப்படிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பார்க்கவே பார்க்காது. இப்போ வந்து நம்ம இதெல்லாம் கண்ணப்பண்ணு எதுவெல்லாம் எழுதியிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் வந்து பைத்தான் சின்டாக்ஸே கிடையாது. ஆனால் இது எல்லாமே வந்து கமெண்ட் அப்படிங்கிறதுனால கம்ப்யூட்டர் வந்து இதை பார்க்காம இதெல்லாம் வந்து தாண்டி நம்ம இங்கே வந்து ஒரே ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதை மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி நம்மளுக்கு காமிக்கும். இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு ரன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிரிண்ட் கோழின்னு கொடுத்துருக்கனால கோழின்னு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து கமெண்ட்ன்றதுனால இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த லைனுக்கு போயிடுச்சு. ஸோ பேசிக்காக இதுதான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொன்ன வந்தது. ஜஸ்ட் வந்து ஒரு கமெண்ட் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கீங்க இல்லை யாருக்காவது புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் ஹேஷோ இல்லை இந்த மாதிரி மூணு கோட்ஸ் போட்டு நீங்கள் இந்த லைன்ஸ் எல்லாம் எதுக்கு எழுதியிருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்கள் தெரியப்படுத்திக்கலாம். இன்னொரு விஷயம் எதுக்கு கமெண்ட்டை ஜென்ரலாக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு லைன் எழுதியிருக்கீங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த லைன் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு அந்த லைன் முன்னாடி ஒரு ஹேஷ் போட்டுக்கலாம். நீங்கள் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த லைன் இருந்தாலும் கம்ப்யூட்டர் வந்து அதை வந்து இக்னோர் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணியிருக்கேன், ஆனால் எந்த அவுட்புட்டுமே வரல. ஏன்னா நம்ம ஹேஷ் போட்டுட்டதுனால கம்ப்யூட்டர் வந்து அதுக்கப்புறம் என்ன எழுதியிருக்கோம்னே பார்க்காது, அடுத்த லைனுக்கு போயிடும். அதனால் வந்து இந்த பிரிண்ட் கோழி எழுதியிருக்கிறதே பார்க்கல. இந்த ஹேஷை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து கம்ப்யூட்டர் வந்து அந்த பிரிண்ட் கோழி அப்படின்றத பார்த்துட்டு நம்மளுக்கு வந்து கோழி அப்படின்றத வந்து பிரிண்ட் பண்ணிக்காங்க. இது வந்து இன்னொரு யூஸ் கேஸ். அதாவது நம்ம ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இதில் ஒர்க் பண்ணும்போது நம்ம ஏதாவது டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஏதாவது 2, 3 லைனில் இருக்குது, அது ஏதாவது பக் இருக்குது, இது மாதிரி ஃபால்ட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா 2, 3 லைன்லலாம் நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கமெண்ட்ஸ்லாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏதாவது ஒரு லைனுக்கு முன்னாடி நீங்கள் ஹேஷ் போட்டுட்டு அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கலாம். அந்த ஹேஷ் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுது அந்த மாதிரிலாம் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு கமெண்ட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொன்னது. இது வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான்.
இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா. மறக்காமல் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.